லைஃபே போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சில பேர் புலம்புகிறாங்க. உண்மையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப சேஃபாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு என்னடா பண்ணுறதுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறவனால போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது செஞ்சாகணும், சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவனுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. எல்லா வசதியும் இருக்குது, நீ தேவையானதெல்லாம் இருக்குது, ரொட்டீனாக லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க தான் அந்த போர் அடிக்குதுங்கிற வார்த்தையே பயன்படுத்துவாங்க. அப்போ உண்மையில் ஒருத்தவங்க போர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறது தொடர்ந்து இருந்துகிட்ருக்கிறது அவங்களால வந்து போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உண்மையில் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு போரே அடிக்காது, எப்படி பிரச்சனை வெளியே வருங்கிற ஒரு வேகம்தான் வரும். அதனால தான் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் அதுவும் ஒரு துன்பமாக மாறும். மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாம் கலந்துருந்தால் தான் நாம் வந்து ஞானத்து பக்கம் கூட வர முடியும். ஞானத்துக்கு இழுத்துட்டு வரதே நமக்கு வந்து துன்பம்தான். மகிழ்ச்சியில் வந்து நம்ம மயங்கி தான் இருக்கிறோம். அது வந்து நமக்கு மகிழ்ச்சியில் மயங்கி இருக்கிறது நம்மளை முடக்கி தான் போடுது. ஆனால் துன்பம்தான் ஒரு வேகத்தை கொடுத்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்குது. அதனால் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அது துன்பமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, போர் அடித்தாலும் சரி, இதெல்லாம் நேச்சர் தான் எடுத்துக்கிட்டு நம்முடைய செயல் என்னங்கிறத வெளியே பார்க்க ஆரம்பித்தா மட்டுமே போதும். அதுதான் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும், முடங்கிடாத ஒரு உயிரோட்டமான வாழ்க்கையாகவும் இருக்கும். நன்றி.